إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله مولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم إذا دخل رمضان فتحت أبواب السماء وفتحت أبواب الجنة وغلقت أبواب جهنم وسلسلة الشياطين صدق الله مولانا العليم الحمد لله அன்பான சகோதரர்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு உயர்தரமான கண்ணியமான சங்கையான ரமலான எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இந்த ரமலானின் மூலமாக எங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களை பாவத்திலிருந்து பாதுகாத்து உன்னதமான கண்ணியமான சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் இந்த ரமலானை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எப்படி கண்ணியப்படுத்துகின்றான் என்று சொன்னால் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த புனிதமான ரமலானை குர்ஆனை இறக்கி வைப்பதன் மூலமாக அல்லாஹ் சங்கையான ரமலானை கண்ணியப்படுத்துகிறான் இப்படி கண்ணியப்படுத்தி விட்டு அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இந்த மனிதர்களுக்காக வேண்டி ஏராளமான ஏகப்பட்ட ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து கொண்டிருந்து கொண்டிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய கடைசி நேரத்திலே சில விஷயங்களை சஹாபாக்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் யா ஐஹுன்னாஸ் கத் அதல்லகும் ஷஹ்ருன் அதீம் ஷஹ்ருன் முபாரக்கும் ஃபீஹ் லைலத்துன் கைரும் மின் அல்ஃப் ஷஹர் ஏ மனிதர்களே உங்களுக்கு கண்ணியமான சங்கையான சிறப்பு மிக்க ஒரு மாதம் வந்திருக்கிறது அந்த மாதம் இருந்து கொண்டிருக்கிறது ஷஹ்ருன் அதீம் அந்த மாதம் சங்கையான கண்ணியமான ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது ஷஹ்ருன் முபாரக்கும் ஃபீஹ் அந்த மாதத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு பரக்கத்துகளை சொரிந்து அறியக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது லைலத்துன் கைரும் மின் அல்ஃப் ஷஹர் அந்த மாதத்தில் ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கிறது ஆயிரம் வருடங்களை விட சிறந்த ஒரு நாள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அப்படியான ரமலான் உங்களை வந்தடைந்து விட்டால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஜஅலல்லாஹு ஸியாமா அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு உங்களுக்கு நோன்பு நோற்பதை கடமையாக ஆக்கி இறந்து கொண்டிருக்கிறான் வ கியாமு லைலத்தின் தத்வா சுன்னத்தான நோன்புகளை சுன்னத்தான வணக்கங்களை இரா வணக்கங்களை செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கியிருந்து கொண்டிருக்கிறான் இரவையில் நின்று வணங்குவது சுன்னத்தான அமல்கள் புரிவது இப்படியான செயல்பாடுகளை அல்லாஹ் உங்களுக்கு சுன்னத்தாக ஆக்கியிருந்து கொண்டிருக்கிறான் மன் தகர்ரப ஃபீஹி பிகஸ்ரத்தி மின் கைரின் கான கமன் அத்த ஃபரீதத்தன் ஃபீ மாஸிமா இந்த ரமலானுடைய மாதத்தில் யாரெல்லாம் சுன்னத்தான ஒரு அமல் செய்கின்றார்களோ அவருக்கு ஒரு ஃபர்து செய்த நன்மையை அல்லாஹ் வணங்குகிறான் அது மட்டுமல்லாமைக்கு ஒமன் அத்தா ஃபரீதத்தன் ஃபீஹி கான கமன் அத்தா ஸபஈன ஃபரீதத்தன் ஃபீ மாஸிவா இந்த ரமலானுடைய மாதத்திலே யாரெல்லாம் ஃபரலான ஒரு நேர தொழுகையை தொழுகின்றார்களோ ஃபரலான ஒரு அமலை செய்கின்றார்களோ எழுபது ஃபரதுகள் செய்த நன்மையை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு வைத்திருக்கிறான் அன்பான சகோதரர்களே அன்பான நல்லடியார்களே கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஃபரது நானும் நீங்களும் செய்வதாக இருந்தால் ஒரு பதினைந்து பதினாலு நாட்கள் படி அப்படி பதினாலு பதினைந்து நாட்கள் செய்யக்கூடிய அமலை அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ஒரு ஃபரதில் அல்லாஹ் வைத்துக் கொண்டிருந்து கொண்டிருக்கிறான் அப்படி நன்மைகள் அல்லாஹ் சொரியக்கூடிய மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்
அது மட்டுமல்ல ஷஹ்ரு ஸபர் பொறுமைக்குரிய மாதம் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஸ்ஸப்ரு ஸவாபுல் ஜன்னா பொறுமையாக இருந்து விட்டால் அதற்குரிய கூலி சொர்க்கமே சொர்க்கம் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நோன்பு என்று வந்து விட்டால் அதில் தான் நோன்பு காலத்தில் தான் மனிதர்களுக்கு மத்தியில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு சண்டைகள், சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுக்கு மத்தியில் வாய் தக்கங்கள், பேச்சு முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள், சண்டைகள், சச்சரவுகள், ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும். அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதத்தில் பொறுமைக்குரிய மாதம், யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவருக்கு கூலி சொர்க்கம் என்பதாக சொன்னார். பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் நாமும் எதிராக பேசிவிடாமல், சண்டைகள் வரக்கூடிய நேரத்தில் நாமும் எதிராக அவர்களுக்கு வாக்குக்கு மேலால் பேச்சுக்கு மேலால் பேச்சு கொடுத்து குதர்க்கங்களை விவாதங்களை செய்து விடாமல் என்றைக்கு நாம் வாய்மூடி இருக்கிறோமோ, இப்படி வாய்மூடி இருந்து விட்டோம் என்று சொன்னால் கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லி காட்டினார்கள். அதற்கு கூலி என்ன தெரியுமா? ஒரு மனிதர் என்ன செய்கின்றார்? பிரச்சனைக்கு வருகின்றார், சண்டை பிடிச்சு வருகின்றார், அடிச்சு கொள்ள வருகின்றார். இப்படி வரக்கூடியவரை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு யாராவது ஏசினால் அல்லது உங்களுக்கு யாராவது அடிப்பதற்கு முன் வந்தால் நீங்கள் ஒரு நோன்பாள் என்பதாக இரண்டு விடத்தம் சொல்லுங்கள் சொல்லி காட்டினார். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பிரச்சனைகளை போட்டுக்கொண்டு சண்டைகளை பிடிச்சு கொண்டு குழப்பங்களை உண்டு பண்ணினோம் என்றிருந்தால் நான் பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பில் ஒரு பிரயோசனத்தையும் காணலாம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களிடத்தில் வந்து முறையிட்டார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு பெண்மணி பகலையில் நோன்பு பிடிக்கிறார், இரவையில் நின்று வணங்குகிறார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நோவினை செய்கிறார் யார் ரசூலுல்லா, இந்த பெண்மணியுடைய நிலை என்பதாக கேட்டார்கள். இந்த பெண்மணியின் நிலை என்னவாகும் என்று கேட்டார்கள். இதை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள், அவள் நரகத்துக்குரியவள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். என்று நானும் நீங்களும் நினைப்பது, அண்டை வீட்டார்களோடு நாம் பிரச்சனைகளை போட்டுக் கொள்வது, அண்டை வீட்டார்களோடு சண்டை பிடிச்சுவது, அண்டை வீட்டார்களோடு நோவினை செய்வது இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு லேசான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளவுதான் பசித்திருந்தாலும், எவ்வளவுதான் தாகித்திருந்தாலும், எவ்வளவுதான் நாம் நோன்பு நோற்றாலும், நாம் அடுத்த வீட்டுக்காரர்களுக்கு நாம் நோவினை செய்வோமாக இருந்தால் நம்முடைய நோன்புடைய பிரயோசனத்தை இழந்து விடுவோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணியமான ரமதானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பது ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனூ குதிபா அலைக்குமுஸ்ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்தினர்களுக்கும் நான் இந்த நோன்பை கடமையாகித்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த நோன்பை நான் உங்களுக்கு கடமையாகுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் ஒரு தக்குவாதாரியாக இறைவனை அஞ்சி பயந்து பாவத்தை விட்டும் பாதுகாத்து நன்மையின் பக்கம் உங்களை இழுத்து செல்லக்கூடியவர்களாக உள்ளங்களை பாதுகாத்து, கண்ணை பாதுகாத்து, பாவத்திலிருந்து கையை பாதுகாத்து, பாவத்திலிருந்து காதை பாதுகாத்து இறைவனை அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு நோன்பை தந்திருக்கிறேன். ஒரு தக்குவா உள்ள மனிதனாக அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய தவிர வேறு ஒன்றுக்காகவும் உங்களுக்கு நான் நோன்பை தரவில்லை. ஏனைய மாதங்களை போன்றோ நாம் நினைத்தவாறு வாழ இயலாது, ஏனைய மாதங்களை போன்றோ நாம் நினைத்தபடி வாழ இயலாது, ஏனைய காலங்களை போன்றோ நாம் நினைத்தவாறு நடக்க இயலாது என்பதை இந்த குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. எப்படியான தக்குவா எங்களுக்கு வர வேண்டும் தெரியுமா? எந்த தக்குவா சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமோ, எந்த தக்குவா சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமோ அந்த தக்குவாவை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். எந்த தக்குவா அல்லாஹ்வின் உதவியை எங்களுக்கு தருமோ அந்த தக்குவாவை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும்.
اتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض எந்த வானம் பூமியுடைய ரஹமத்தை அல்லாஹ்விடத்திலிருந்து எங்களுக்கு திறந்து தருமோ பரக்கத்தை திறந்து தருமோ அப்படியான தக்குவாவை நாம் உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹும் புனிதமான இந்த ரமலானை தந்திருக்கிறான். அது மட்டுமல்ல வானம் பூமியுடைய பரக்கத்தை திறந்து தரக்கூடிய தக்குவாக மாற்ற வேண்டும். ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب இந்த தக்குவாவை அல்லாஹ் அஞ்சி பயந்து வாழ்ந்தால் வானம் பூமியுடைய ரஹ்மத்தை திறந்து தருவான் பரக்கத்தை திறந்து தருவான் என்று சொன்னானோ அந்த தக்குவாவை நாம் அடையக்கூடியவர்களாக ஆக வேண்டும். எந்த தக்குவா நாளை கியாமத்துடைய நாளையிலே கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் மக்கள் சஞ்சலப்படக்கூடிய நேரத்தில் பயம் இல்லாமல் அஞ்சாமல் மஹ்ஷர் மைதானத்திலே சந்தோஷமாக செல்வோமோ அந்த தக்குவாவை நாம் உள்ளடக்க வேண்டும். மேலான பெரியவர்களே சகோதரர்களே, இன்னைக்கு நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதர் இடத்துல தக்குவா வரல, 30 வருடமாக வாழுகிறாரு அல்லது 40 வருடமாக வாழுகிறாரு அல்லது 50 வருடமாக தன்ற வாழ்க்கையை கழிச்சிட்டாரு, இவர் நோன்பு இவர் மாற்றத்தை காணலண்டா, தக்குவா வரலண்டா, இவர் நோன்பு நோட்டு இருந்து கொண்டிருக்கிறது, இந்த நோன்பை இவர் சரியாக பிடிச்சல, இவர் இந்த நோன்பு முறையாக பிடிச்சல, அல்லாஹ் ரசூல் எப்படி நோன்பு பாதுகாக்கணுமோ எப்படி அல்லாஹும் அஞ்சி அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் நோக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றாதன் காரணத்தினால்தான் இவருடைய உள்ளத்தில தக்குவா வரவில்லை என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, மதீனா மண்ணில மஸ்ஜித் நபவியில ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மண்ண ஒரு சந்தர்ப்பத்துல ஏறி மண் அதற்கு ரமலான் பலம் யுக்ஃபரல்லஹோ எந்த மனிதர் தான் செய்த பாவத்துக்காக வேண்டி தன்னுடைய பாவத்தை நினைச்சு கண்ணீர் வடித்து நான் இப்படியான அநியாயங்களை செஞ்சிட்டேனே பாவத்தை செஞ்சிட்டேனே ஏண்ட ரப்பு என்ன மன்னிப்பான் இப்படி பாவம் மன்னிப்போ யாரு கேட்கவில்லையோ பாவத்துக்கு முன் வரவில்லையோ தன்னுடைய பாவத்தை செய்த பாவத்துக்காக வேண்டி ரப்பிடத்துல மன்றாடவில்லையோ அவன் நாசம் அடைவானாக என்று தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் துவா செய்தார்கள். இதை கேட்ட இறுதி தூதர் எங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடியவரே எங்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடியவரே யா உம்மத்தி என்று எங்களோட உம்மத்துக்காக வேண்டி அலையக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆமீன் ரப்பே ஏற்றுக்கொள்ளினார். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, பாவம் செய்த ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்காக வேண்டி பரிகாரம் தேடவில்லை என்றிருந்தால் இந்த நபியுடைய பதுவாவுக்கும் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத் வஸ்ஸலாம் மண்ணுடைய துவாவுக்கும் ஆளாகுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பாவத்தை விட்டு விலகணும் பாவத்தை விட்டு விலகணும் என்றிருந்தால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவங்களையும் நாங்கள் கலட்டி எரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் ரமலானுடைய காலம் வந்து விட்டது என்று சொன்னால் நாம் இதற்கு முன்னால் பாவங்கள் செய்திருப்போம். இந்த பாவத்துக்குரிய தௌபா என்னவென்றிருந்தால் அந்த பாவத்தை கலட்டி வீசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோன்பை பிடிச்சிட்டு பாவத்தை செய்தோம் என்று சொன்னால் எங்களுடைய நோன்புடைய கபூலியத் இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தக்குவாவுடைய ஆக முக்கியமான ஒரு விஷயம் நாம் உபத்திரம் உறவை கொள்ள வேண்டும். எங்களோட உறவுகளை பேணி நடக்கணும். அதுல உன்னதமான உறவு என்று சொன்னா எங்களோட சகோதரர்களுடைய உறவோ நானா தம்பியுடைய உறவோ தாத்தா தங்கச்சியுடைய உறவோ இதே மாதிரி சாச்சா சாச்சியுடைய உறவோ இந்த உறவுகளை நாங்க பேணி நடக்கணும். இந்த உறவுகளை நாங்க துண்டிச்சு வாழ்ந்துட்டோம் என்று சொன்னா நாங்க ஒரு நாள் நோம்ப பிடிச்சிடத்துல தக்குவாவை அடைஞ்சு கொள்ள மாட்டோம். அதுல ஆகப்பெரிய உன்னதமான உறவுதான் எங்களோட வாப்பா உம்மோட உறவு. எங்களோட வாப்பா உம்மோட உறவு இருந்து கொண்டிருக்கிறது, இது ஆகப்பெரிய உறவாக இருந்து கொண்டிருக்கிறது. எங்களோட வாப்பா உம்மாவை கண்ணீர் வடிச்சுட்டு எங்களோட வாப்பா உம்மாவை கஷ்டப்படுத்திட்டு எங்களோட வாப்பா உம்மாவை நாங்க துன்பப்படுத்திட்டு எங்களோட வாப்பா உம்மோட உள்ளத்தை உடைச்சிட்டு நாங்க நோன்பு நோற்றோம் என்று சொன்னா அல்லாஹுடைய பொருத்தத்தை ஒரு நாளும் அடையாது.
அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சுவர்க்கத்தை ஒரு நாளும் அடையலாது. ரமலானுடைய காலத்துல நாங்க முக்கியமா கவனிக்கக்கூடிய விஷயம் ஒன்றுதான் இதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனை வாப்பாமார்கள் கண்ணீர் வடிக்கிறது, ஏண்ட மகன் என்ன பார்க்க மாட்டானா, ஏண்ட மகன் எனக்கு சாப்பாடு தரமாட்டானா, என் மகன் என்னை அழகான முறையில கவனிச்ச மாட்டானா, என்ன உதறி தூக்கி வீசி இருக்கிறானே, வீட்டை விட்டு வெளியே போட்டு இருக்கிறானே, நான் கவலைப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறானே, நான் அழுகிறத பார்த்து சந்தோஷப்படுறானே, எனக்கு எந்த இருக்கிறதுக்கு இடமும் இல்லாதத பார்த்து ஏண்ட மகன் சந்தோஷமா வாழ்றானே. இப்படி உள்ளத்தால் ஒரு வாப்பா உம்மா கஷ்டப்படுவாவா இருந்தா ஒரு நாள் நாங்க சொர்க்கத்தை அடையலாது. இன்னைக்கு நாங்க தொழுகையில பாக்குறோம், சில உலமாக்கள் கேட்பார்கள், நோம்புடைய காலம் நோம்பு அல்லாத காலங்களை எடுத்து பார்த்தோம் சொன்னால், அல்லாஹும்மா இன்ன நஸ்அலுக ரிதாக வல் ஜன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய சொர்க்கத்தையும் தா யா அல்லாஹ்னு கேட்கிறார்கள். இந்த பொருத்தம் இருந்து கொண்டிருக்கிறதே, இந்த பொருத்தம் எங்க இருந்து கொண்டிருக்கிறது, இந்த பொருத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. நபியவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்க பொருத்தத்தை அடையணுமா, ரிதல்லாஹ ஃபீ ரிதல் வாலிதீன், இந்த பொருத்தம் உங்களோட வாப்பா உம்மட்ட தான் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களோட வாப்பா உம்மா என்றைக்கு உங்களை பொருந்தி கொண்டார்களோ அன்றைக்கு அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்வான். இல்லண்டா நீங்க எவ்வளவுதான் தொழுதோம், எவ்வளவுதான் சக்காத் கொடுத்தோம், எவ்வளவுதான் சதக்கா கொடுத்தோம், அல்லாஹும்மா இன்னி அஸ்தலுக ரிதாக வல் ஜன்னா என்று விழுந்து விழுந்து கேட்டாலும் கூட வாப்பா உம்மோட பொருத்தம் இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒரு நாளும் கிடைக்காது. வல் ஜன்னா ரெண்டாவது சொர்க்கத்தை கேட்கிறோம், இந்த சொர்க்கம் எங்க இருந்து கொண்டிருக்கிறது. நபியவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல் ஜன்னத்து தஹத அக்தாமிஹில் உம்மஹாத், இந்த சொர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது, இந்த சொர்க்கம் ஒவ்வொரு தாய்மாருடைய காலடியிலையும் வாப்பா உம்மோட காலடியிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நல்லே இந்த பொருத்தத்தை நாங்க அடையணும் சொன்னா எங்களோட வாப்பம்மா கஷ்டப்படுறத நாங்க பார்க்க கூடாது. எங்களோட வாப்பம்மோட கண்ணீர்ல இருந்து ஒரு கண்ணீர் துளி வாரத்தை நாங்க யாரும் விரும்ப கூடாது. என்னைக்கு வாப்பா உம்மாவை கஷ்டப்பட்டு வாழ்ந்தோமோ, வாப்பா உம்மாவை கஷ்டப்படுத்தி வாழ்ந்தினோமோ, அன்றைக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இந்த ரமலானுடைய மாதத்துல மட்டுமல்ல ஏனைய மாதத்திலும் கிடைக்காது என்பதை விளங்கிக் கொள்ளுங்க. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல அதிக அதிகமாக நாங்க என்ன செய்யணும், குர்ஆன் திலாவத்துக்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சொன்னா, சில சஹாபாக்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னா குர்ஆன் ஓதுவாங்க எப்படி, உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவாங்க ஒரு முறை குர்ஆன முடிச்ச குரலா இருந்தார்கள், ஒரு முறை குர்ஆன முடிச்சார்கள். மாதத்தில் நாங்க தூசி தட்டி வீட்டில் வைக்காமைக்கு இந்த ரமலானுடைய காலங்கள் வந்து விட்டது, குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜூசு கூட ஓதக்கூடியவர்களாக நாங்க ஆண்களும் பெண்களும் மாறணும், பாவத்தை விட்டு தூரமாகணும். மேலான சகோதரிகளே, பெரியவர்களே, நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தெளிவாக சொல்லி காட்டினார்கள், ஒரு வானவர் வந்து வயுனாதி முனாதி யா பாயல் கைர், பாவ நலவை செய்து கொண்டிருப்பவனே இந்த நலவை நீ அதிகமாக செய்து கொண்டிருப்பீராக, அக்பில் உன்னுடைய நன்மையின் பக்கம் முன்னேறி செல்வீராக, பாவம் செய்து கொண்டிருப்பவனே அக்சிர் உன்னுடைய பாவத்தை நீ சுருக்கிக் கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனிதமான ரமலானை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நஷ்டவாளர்களாக கஷ்டவாளர்களாக ஆகிவிடாமல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக யாரெல்லாம் எங்களுக்கு உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் கேட்டாலும் உலகத்தில் நாம் சந்தோஷப்பட்டு விடாமல் மௌத்துக்கு பின்னால் வாழக்கூடிய வாழ்க்கையில் நஷ்டவாளிகளாக ஆகிவிடக்கூடாது. நோன்புடைய காலங்கள் வந்துவிட்டால் நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று ஏன் தெரியுமா சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், பங்களோட்டுக்காரன் நஷ்டவாளி யார் என்று சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள். இந்த நேரத்தில் மேலான சகோதரிகளை பெரியவர்களே, அத்ததுரு மல்மு புலிச, நபியவர்கள் கேட்டார்கள் நஷ்டவாளி பங்களோட்காரன் யார் என்று கேட்டார்கள். இந்த நேரத்தில் நபியவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிஸ் பீனா மல்லா திருகமும் வலா மதாவும், எங்கள்கிட்ட யார் இடத்துல திருகமும் தீனாரும் இல்லையோ அவன் தான் நஷ்டவாளி என்பதாக
சஹாபாக்கள் சொன்னார்கள். இந்த நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் சொன்னார்கள், இன்னல் முப்ளிஸ மின் உம்மதி மன் யத்தி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வஸியாமின் வஸகாத்தின், என்னுடைய உம்மத்துக்களிலிருந்து நாளை கியாமத்துடைய நாளையிலே சிலர் வருவார்கள். எப்படி வருவார்கள் சொன்னால், அவர்களுடைய தொழுகையின் மூலமாக, அவருடைய நோன்பின் மூலமாக, அவருடைய ஜகாத்தின் மூலமாக நன்மைகளை அதிகரித்தவர்களாக மலைகளை போன்று அவர்கள் நன்மைகளை கொண்டு வருவார்கள். இந்த நேரத்திலே இன்னும் ஒரு மனிதர் அந்த நேரத்தில் வருவாரு, வந்து இந்த மனிதனை பார்த்து சொல்வார், யா அல்லாஹ் இந்த மனிதன் எனக்கு ஏசினான், யா அல்லாஹ் இந்த மனிதன் எனக்கு அடித்தான், யா அல்லாஹ் இந்த மனிதன் என்ன அவதூறு சொன்னான், யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னுடைய சொத்துல இருந்து சாப்பிட்டான், யா அல்லாஹ் இந்த மனிதன் என்னுடைய ரத்தத்தை ஓட்டினான் என்று இந்த இன்னொரு மனிதன் அந்த மனிதனை பார்த்து முறையிடக்கூடியவர்களாக இருப்பார்கள். நீதமுள்ள ரப்புல் ஆலமீன் அந்த நீதத்தை எப்படி செலுத்துவான் தெரியுமா? யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். இந்த மூட்டை மூட்டையாக மலைகளை போன்று நன்மைகளை சேகரித்து வந்த இந்த மனிதனுடைய செயல்பாட்டை பார்த்து என்ன செய்வான் என்று சொன்னால், யாரெல்லாம் புகார் செய்தார்களோ, யாரெல்லாம் அடித்தார்கள், யாரெல்லாம் ஏசினார்கள், யாரெல்லாம் துன்புறுத்தினார்கள் என்று புகார் செய்தார்களோ, இவர்களுக்காக வேண்டி தொழுகையின் மூலமாக, ஜகாத்தின் மூலமாக, நோன்பின் மூலமாக மலைகளை போன்ற நன்மை கொண்டு வந்தவர்களின் அமல்களில் நன்மைகளை எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுக்கப்படும். அதற்கு பின்னால இப்படியே நன்மைகளை கொடுத்து கொடுத்து புகார் செய்யக்கூடியவர்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்து கொண்டே இருப்பார்கள். அத்துணை பேருக்கும் நீதமுள்ள ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் தொழுகையோடும் நோன்போடும் ஜகாத்தோடும் நன்மையை மலைகளை போன்று கொண்டு வந்தார்களோ, இவர்களுடைய நன்மையை அப்படியே கொட்டி கொடுத்து விடுவான். கடைசியில் இறுதியில் அந்த மனிதனுடைய நன்மைகள் அத்துணையே முடிந்துவிடும். முடிந்ததன் பின்னால இவர் என்ன செய்யப்படும், இந்த நன்மைகளை கொடுத்ததன் பின்னால அவன்கிட்ட இருந்த நன்மையெல்லாம் கொடுத்து முடிந்து அப்படியே வெறுமனே நின்று விடுவான். அநியத் ஹசனாத்துஹு, அதற்கு பின்னாலும் இன்னும் புகார் செய்யக்கூடியவர்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்கள், ஏசப்பட்ட அவர்கள், அடிக்கப்பட்டவர்கள் வந்து புகார் செஞ்சு கொண்டுதான் இருப்பார்கள். இப்ப ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா? யாரெல்லாம் புகார் செய்தார்களோ, யாரெல்லாம் ஏற்றுப்பட்டார்களோ, யாரெல்லாம் அடிபட்டார்களோ, இவருடைய பாவங்களை அப்படியே அதன் நன்மைகளோடு வந்த மனிதனுக்கு, ஜகாத்தோடு ஜதக்காவோடு தொழுகையோடு நன்மைகளை குவித்து வந்த மனிதனுக்கு பாவத்தை அப்படியே சுமத்தாட்டப்பட்டு சும்மத்துரிக பின்னார், நரகத்தில் அப்படியே போட்டு விடுவான். இதுதான் ஆகப்பெரிய நஷ்டம். மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, புனிதமா ரமலானுடைய காலம் நன்மைகளை பெறக்கூடிய காலம். அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்து, அடுத்த மனிதர்களுக்கு ஏசி, அடுத்த மனிதர்களை இரத்தங்களை ஓட்டி, அடுத்த மனிதர்களோடு வாக்குவாதப்பட்டு வாழக்கூடிய காலம் அல்ல. இப்படி நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு எந்த நிலை ஏற்பட்டதோ அதே நிலைதான் என்பதை எங்களுடைய உள்ளத்தில் வைத்துக் கொண்டு புனிதமான ஒன்று இரண்டு நோன்புகளை கழித்து விட்டோம், ஏனைய நோன்புகளையும் அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாமல், அடுத்த மனிதர்களுக்கு ஏசாமல், தக்குவாவோடு இறையற்றத்தோடு அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ் எதையெல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து, இவையெல்லாம் கூடாது என்று சொன்னானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் தவிர்த்து, எம்முடைய உன்னதமான உறவுகளை பேணி, வாப்பா உம்மாவுடைய ஹக்குகளை நிறைவேற்றி சிறந்தொரு நோன்பாக இந்த ரமலானை கழிப்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹோ எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வ ஆஹர தஹவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.